மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் இப்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை. இது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பில் சந்தீப்ராய் ரத்தூர் காவல்துறை ஆணையர் என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த 3 மணி நேரத்தில் இது தொடர்பாக 8 பேரை கைது செஞ்சிருக்கோம். இந்த 8 பேரும் தானாக சரணடைந்தவர்கள் இல்லை, காவல்துறையினால் கைது செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் சாதிய வேறுபாட்டினால் வந்து கொலை செய்யப்படவில்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த அரசியல் போட்டினாலும் இவர் கொலை செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்விரோத காரணமாக இந்த கொலை நிகழப்பட்டதா என்று விசாரணை போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடல் வைக்கப்பட்டிருக்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை சாலையில் வந்து அவர்களுடைய தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களை கலைந்து செல்லும்படி போலீசார் எவ்வளவோ அறிவுறுத்தியும் கலைந்து செல்லாததனால் அவர்களில் 200 பேரை வந்து போலீசார் கைது செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடலை ஊர்வலமாக எடுத்து செல்ல காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய உடலை பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலே வந்து புதைக்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய உடலை வந்து விஜயகாந்த் கட்சி அலுவலகத்திலே புதைத்தது போல இவருடைய உடலையும் வந்து அந்த கட்சி அலுவலகத்திலே புதைப்பதற்கு வந்து அனுமதி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு இன்னும் அனுமதி தரப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து தங்களுடைய இரங்கல்களையும் கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்ட செய்தி அறிந்து மிகவும் துயரமும் கவலையும் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியின் தலைவரான மாயாவதி மற்றும் தொண்டர்கள் குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாநில தலைவரை கொல்லும் அளவிற்கு தைரியம் வந்து எங்கிருந்த குற்றவாளிகளுக்கு வந்தது? இந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பற்றி யாருமே கவலைப்படுறதே இல்லை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமான ஒரு நிலையில இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து உரிய தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி ஊர்வலத்தை மிகவும் அமைதியான முறையில் நடத்துவதற்கு வந்து எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் வந்து ஆதரவு தெரிவித்து விட்டு, நமது சமூகத்தில் மிருகத்தனத்திற்கும் வன்முறைக்கும் இடமில்லை, ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக வன்முறை வந்து தலைவிரித்து ஆடுகிறது, இதற்கு காரணம் ஆளும் திமுக அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு வந்து மிகவும் சீர்குலைந்து இருக்கிறது, அதற்கு வந்து என்னுடைய கண்டனங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆம்ஸ்டாங் அவர்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவராக வர வேண்டியவர், அவருடைய இழப்பு தலித் அரசியலுக்கு வந்து ஒரு மாபெரும் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடக்காமல் இருக்க மக்கள் அச்சமின்றி நடமாட வந்து தமிழக அரசு வழி செய்யணும் அப்படின்னு கூறியிருக்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை என்ன கூறியிருக்கா அப்படின்னா, ஆம்ஸ்டாங் அவர்கள் பட்டியலின மக்களின் அடிப்படை தேவைகள், கல்வி, அதுக்கப்புறம் வந்து தொழில் தொடங்க வந்து மிகவும் அதிக பங்காற்றி இருக்கிறார், அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார், இது வந்து நம்ம நாட்டிற்கு வந்து மாபெரும் இழப்பு, அது மட்டும் இல்லாமல் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகத்தில் இது போன்ற படுகொலைகள் வந்து சீர்குலைக்கும் விதமாக இருக்குது, இதற்கு காரணமானவங்களை கண்டறிஞ்சு அவர்களுக்கு வந்து கடும் தண்டனை வந்து வாங்கி தர வேண்டும் அப்படின்னு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலே ஒரு தேசிய கட்சி தலைவருக்கு இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மக்களுடைய நிலை என்னவாகும், இதற்கு காரணமானவங்களை கண்டறிஞ்சு உடனே அவர்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது போன்ற சம்பவங்கள் இனிமேலும் தமிழகத்தில் நடக்காமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து தமிழக அரசு மேற்கொள்ளணும், எந்தவித சமரசமும் இன்றி மக்கள் பாதுகாப்பை வந்து உறுதி செய்யவும் தமிழக அரசு வந்து வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆம்ஸ்டாங் அவர்களை இழந்து வரும் குடும்பத்தினர் மற்றும் தொண்டர்களுக்கு வந்து இரங்கலும் தெரிவிச்சிருக்கிறார். அமமுக பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சி தலைவருக்கே வந்து இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு, இதற்கு காரணம் உளவுத்துறையின் அலட்சியமான நடவடிக்கை தான், கடந்த 3 ஆண்டுகளில் வந்து திமுக ஆட்சியில் நிறைய கொலைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது, 3 ஆண்டுகள்ல எல்லா தினங்களிலுமே கொலை போன்ற சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, காவல்துறையை தன் அதிகாரத்தில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் தனது கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்து எழுந்து இனியாவது சட்ட ஒழுங்கை காக்க வந்து வேண்டியதை செய்யணும் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா,
இது வந்து ஒரு கோழைத்தனமான கொடூர செயல். இதற்கு சம்பந்தமானவர்களை குண்டர்கர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இழப்பு வந்து பட்டியலின மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறது வந்து உண்மையான குற்றவாளிகளே இல்லை, போலீசார் வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதைத் தொடர்ந்து பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவரான மாயாவதி, இந்த செயலை வந்து நாங்கள் வன்மையை கண்டிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவத்திற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வந்து மாநில அரசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அவரது இறுதி ஊர்வலம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடைபெற காவல்துறை வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளுமா, பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க.